பொதுவாக இன்றைக்கி வேலையின்மை அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் அதனுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக சொல்லியிருக்கிறார். இனி கூட ஒரு செய்தி வந்திருக்கு, ஒரு குடும்பத்தில் 5 பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறதாக ஒரு செய்தி வந்திருக்கு. அது வந்து எங்கே அப்படின்னு சொன்னால் பஞ்சாப். நம்ம இந்தியாவில் தனிநபர் வருமானம் நிறைந்து அதிகமான அல்லது ஒப்பீட்டளவில் ஓரளவுக்கு நல்ல வருமானம் கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை கொண்ட மாநிலம் அப்படின்னா பஞ்சாப் ஒரு முக்கியமான மாநிலம். அந்த மாநிலத்தில் 2 பெண்கள் தன்னுடைய மகள்கள் மகள்களின் பேத்திகள் இவையெல்லாம் ஒரு முதியவர் ஒருவர் வந்து கழுத்தை நெரித்து கொன்னுட்டு தானும் தற்கொலை செய்து கொடுக்கிறார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் ஒரு சிறு குறு தொழில் உடைமையாளர். அவரால் தொழிலில் நீடிக்க முடியல, வங்கி கடனை அடைக்க முடியல. அப்போ இது வந்து ஒரு பக்கம் இந்த சிறு குறு முதலாளிகளை அவங்களுடைய உற்பத்தியை தக்க வைப்பதில் பிரச்சனையை உருவாக்கியிருக்கு. 2 வந்து பெரும் நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவில் சில பாதிப்புகளை உருவாக்குறாங்க. யார் மீது அப்படின்னு சொன்னால் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதில் சில பெரிய பிரச்சனைகளை உருவாக்குறாங்க. 3 வந்து நம்முடைய இந்திய சந்தை அதனுடைய வேலைவாய்ப்பு சந்தை வந்து மிகப்பெரிய அளவில் பரிதாபத்துக்குரியதாக தான் இருக்குது. இப்போ சிஎம்ஐ என்று சொல்லக்கூடிய இந்த சென்டர் ஃபார் மானிட்டரிங் எம்ப்ளாய்மெண்ட் ரிசர்ச் அந்த இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் வந்து வேலையின்மை விகிதாச்சாரம் உயர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுது. குறிப்பாக வந்து கடந்த அக்டோபரை விட நவம்பரில் கூடியிருக்கு, நவம்பரை விட டிசம்பரில் வேலையின்மை அதிகரிச்சிருக்கு என்கிற ஒரு மாதாந்திர புள்ளி விவரங்களை சொல்கிறாங்க. புள்ளி விவரங்கள் முன்பின் இருக்கும் என்கிற ஒரு பொதுவான பல கருத்துக்கள் இருந்தால் கூட, ஆனால் இந்த ஆய்வுகள் இது வந்து முழுக்க முழுக்க ஆய்வுகளை மையப்படுத்திய விவரங்கள். அப்போ பெரிய அளவில் வேலையில்லா திண்டாட்டம் என்பது அதிகரிச்சிட்ருக்கிறத நாம் வந்து பார்க்குறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா இந்தியாவிலிருந்து வாங்கும் சக்தி போதுமான அளவுக்கு இல்லை. இந்த வாங்கும் சக்தியை உயர்த்த வேண்டிய தேவை இருக்குது. அது கார்ல் மார்க்ஸ் துவங்கி இந்தியாவில் சர்வதேச அளவில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல மக்களுக்கான பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு சந்தையை விரிவுபடுத்தும் போது மக்களிடையே வாங்கும் சக்தி அதிகரிக்கிற போது நமக்கு வந்து வேலையின்மை குறையும். பாருங்கள், இந்த நவம்பரில் டிசம்பரில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிச்சிருக்கு என்கிற புள்ளி விவரம் எதை சொல்லுது அப்படின்னா, தீபாவளி இப்போ தான் கொண்டாடி இருக்கிறோம், இப்போ தான் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடி இருக்கிறோம், இப்போ தான் நியூ இயர் கொண்டாடி இருக்கிறோம், இப்போ தான் வந்து வடமாநிலங்களில் அறுவடை முடிந்து மக்களிடையே கொஞ்சம் வாங்கும் சக்தி உயர்ந்திருக்கும். ஸோ இந்த காலத்தில் கையில் பணம் புழக்கம் இருக்கிற காலத்தில் கூட நீங்கள் வந்து வேலையின்மை அதிகரிக்குது அப்படின்னா நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சி மோடி சொல்லுவதை போல் பிஜேபி சொல்லுவதை போல் இல்லை, அது அவர்கள் சொல்லுவதற்கு எதிர் திசையில் பயணிச்சிட்ருக்கு. மிகப்பெரிய வளர்ச்சி என்பதற்கு பதிலாக வீழ்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு என்கிற விவரங்களை தான் இது இண்டிகேட் பண்ணுது. இப்போ இதுதான் நாம் வந்து ஆட்சியாளர்களுக்கு ரொம்ப அழுத்தமாக சுட்டி காட்ட வேண்டிய விஷயமா இருக்குது. அப்போ நீங்கள் உள்நாட்டு சந்தையை பெருக்கணும் அப்படின்னா வேலை வாய்ப்பு அதிகரிக்கணும், எல்லாருக்கும் வேலை, குடும்பத்தில் எத்தனை பேருக்கு வேலை இருக்குது என்பதை உத்தரவாதப்படுத்த வேண்டியிருக்கு. 2, அந்த குடும்பத்தினுடைய அனைத்து தேவையும் பூர்த்தி பண்ணுற மாதிரியான வேலைவாய்ப்பு இருக்கணும். இல்லைனா என்ன ஆகுனா, நான் வெறும் வாய்க்கும் வயிற்றுக்குமா அந்த வேலைவாய்ப்பு இருக்கும் அப்படின்னா அதன் மூலம் நுகர்வு வந்து அதிகரிக்காது. நுகர்வு அதிகரிக்காமல் சந்தையில் பொருள்கள் விற்பது உயராது. சந்தையில் பொருள்கள் விற்பது உயராமல் உற்பத்தி வந்து அதிகரிக்காது. உற்பத்தி கடந்த காலத்தை விட உயரும் போது தான் நமக்கு வந்து வேலையில்லா திண்டாட்டம் போகும். அப்போ அந்த தேவையிலிருந்து பொருளாதார கட்டமைப்பை இந்த நவ தாராளமய கொள்கையை பின்பற்றக்கூடிய பாஜக அதனுடைய ஆட்சியாளர்கள் மக்களுக்கு சாதகமாக அதை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணும், அவங்க பண்ண மாட்டாங்க. அதனால தான் நம்ம வந்து பிஜேபி ஒழியணும்னு சொல்கிறோம். ஏன் வேலையில்லா திண்டாட்டம் ஒழியணும், ஏன் வந்து பல்வேறு பிரச்சனைகள் ஒழியணும்னா இந்த நவதாராளமய கொள்கை ஒழியணும், நவதாராளமய கொள்கையை பின்பற்றக்கூடிய ஆட்சியாளர்கள் ஒழியணும், அது வந்து தேவைப்படுது. அடுத்து வந்து என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, உற்பத்தி துறையில் இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி அல்லது கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் தான் வந்து கோர் குரூப், கோர் ஜாப், வேலைவாய்ப்பு துறை. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் எதிரும்புதிரமாக இருக்கிறத பார்க்கலாம். ஒரு கார் நிறுவனம் வந்து உற்பத்தி சந்தையில் மந்தமாயிருக்குன்றாங்க. இன்னொரு கார் உற்பத்தி, இப்போ உதாரணத்துக்கு ஃபோர்டு மூடிட்டு போனாங்க, மாருதி பிக்கப் ஆச்சு, ஹுண்டாய் பிக்கப் ஆச்சு, ஹோண்டா பிக்கப் ஆச்சு, அவங்கெல்லாம் வந்து தன்னுடைய சந்தையை தக்க வச்சுக்கிட்டாங்க. இப்போ ஃபோர்டு நிறுவனம் திரும்ப, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் நேரடியாகவும் மறைமுகமாக 500000 பேரையும் வேலை இழப்பு செய்துவிட்ட நிறுவனம் ஃபோர்டு, அமெரிக்க கார் நிறுவனம். அது என்ன பண்ணுது, இப்போ நம்ம இந்திய சந்தையில் கார் வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கு, அதனால் நாங்கள் மீண்டும் கார் உற்பத்தியை சென்னையில் துவங்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கோன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. இப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா, உற்பத்தி துறையில் சந்தை வியாபாரத்தை பயன்படுத்துகிற
ஒரு நுணுக்கம் வந்து இருக்குது. இங்கே என்ன கேள்வி அப்படின்னா, அதிகமான சம்பளம் வாங்குறவங்கள வீட்டுக்கு அனுப்பிட்டு குறைவான சம்பளம் வாங்குறவங்கள உள்ளே என்கேஜ் பண்ணுவது. அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட, அதாவது நீங்கள் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் வேலை செய்வதில்லை. வேலையின்மையினுடைய பிரச்சனை என்னவாக இருக்குது அப்படின்னா, ஒருத்தரை ரிட்டையர்மெண்ட் வரையிலும் வேலை செய்ய வைப்பது என்பது தான் இன்றைக்கி இல்லை. அதுக்கு பதிலாக சீக்கிரமாக வீட்டுக்கு அனுப்பிடுறது, விஆர்எஸ் கொடுத்து அனுப்பிடுறது, அல்லது சிஆர்எஸ் கொடுத்து அனுப்பிடுறது, அல்லது வேறு ஏதாவது ஆலை மூடல், ஃபோர்டு மாதிரி ஒரு வலுக்கட்டாயமான ஆலை மூடலை அறிவித்து அதன் மூலமாக வேலையின்மையை பறைசாற்றுவது, இப்படியான சில விஷயங்கள் இருக்குது. அதே நிறுவனம் தனக்கான ஒரு சந்தையை வேறு இடத்துலேருந்து தக்க வச்சுக்கிட்டு பிற்பாடு இந்த இளைஞர்களெல்லாம் ஒரு 40 வயதில் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கிட்டு போய் செட்டிலான பிறகு இளம் தொழிலாளர்களை வேலைக்கு எடுக்கிறாங்க. இப்போ இளம் தொழிலாளர்களை வேலைக்கு எடுக்கிற போது அவர்களை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு வந்து இப்போ இந்த புவி வெப்பமயமாகுது இல்லை, புவி வெப்பமயமாகிற பிரச்சனையை தடுக்கணும்னா கார்பன் எமிஷனை தடுக்கணும். கார்பன் எமிஷனை தடுக்கணும்னா என்ஜின் பயன்படுத்து பதிலாக டீசல் பெட்ரோல் என்ஜினை பயன்படுத்துவதற்கு பதிலாக பேட்டரியை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தேவைப்படுதா? தேவைப்படுது. ஆனால் ஒரு என்ஜின் பார்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 125 சிறு சிறு பொருள்களை உள்ளடக்கிய தான் என்ஜின் பார்ட்ஸ். அந்த என்ஜின் பார்ட்ஸ் எல்லாம் ஆலை மூடலை சந்திக்கும், எது பேட்டரி உற்பத்தி வந்து அதிகமாகும். அப்போ இது புதிய ஒரு பகுதி ஆலை மூடப்பட்டு இன்னொரு பகுதி ஆலை திறக்கப்படும். இந்த நெருக்கடிகள் வந்து பொதுவாக வருது. அப்போ இந்த நெருக்கடிகளை எதிர்கொள்வதற்கு நம்முடைய அரசுகள் சில முயற்சியை வந்து எடுக்க வேண்டியிருக்கு. இந்த ஃபோர்டு நிறுவனம் அதை தான் சொல்லுது. இப்போ நாங்கள் வந்து இ கன்வர்ஷனுக்கு போகிறோம், இவி வெஹிக்கிள் கன்வர்ஷனுக்கு போகிறோன்றாங்க. ஒரு பக்கம் உற்பத்தி மாடர்னைஸ் ஆகுது, இவி வெஹிக்கிள் மாதிரி வேறு சில மாற்றங்களை அது வந்து சந்திக்குது. இன்னொரு பக்கம் இதை கையாளுவதற்கான திறன்பற்ற தொழிலாளர்கள் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இதுனா, இப்போ நீங்கள் வந்து இவி கன்வர்ஷனுக்கும் என்ஜின் மாடலை என்ஜின் புட்டப் பண்ணுற அசம்பிளி இருக்காது, அவ்வளோதான். பேட்டரியை புட்டப் பண்ணுற அசம்பிளி வரப்போகுது, அவ்வளோதான். ஒன்றும் பெரிய திறன்லாம் இதுக்கு தேவையில்லை. ஆனால் இதை செய்யக்கூடிய ரோபோக்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ ரோபோக்கள் நீங்கள் வந்து பெரிய பெரிய கார் உற்பத்தி தொழிற்சாலைகளில் அல்லது பைக் உற்பத்தி தொழிற்சாலைகளில் ரோபோக்களை அதிகமாக பயன்படுத்துகிறத இந்த அண்மை காலத்தில் பார்க்குறோம். கடந்த 10 ஆண்டுகளில் படிப்படியாக உயர்ந்து கணிசமான அளவுக்கு ரோபோக்கள் உற்பத்தியில் நேரடியாக மனிதர்களை போல் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அது இந்தியா போன்ற வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்திருக்கிற ஒரு நாட்டில் இந்த விஷயம் வந்து சவாலுக்குரிய விஷயமா தான் இருக்கும், வேலைவாய்ப்பு சந்தையை முடக்கக்கூடியதாக இருக்கும். இதை கேட்குற போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம், தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, தொழில்நுட்பத்தை கையாளுவதற்கு திறன்பெற்ற தொழிலாளர்கள் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த திறன்பெற்ற தொழிலாளர்களை பயன்படுத்தக்கூடிய ஏற்பாட்டை யார் செய்ய முடியும், எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் வந்து எல்லா காலத்திலும் இது இருக்குது. நீங்கள் வந்து பஞ்சாலையில் எந்த ஸ்பின்னிங் படிச்சுட்டு வந்தார், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் டெக்ஸ்டைல் காலேஜில் போய் படிச்சுட்டு எந்த தொழிலாளி பஞ்சாலை தொழிலாளியாக வந்தார், அனுபவத்தில் கற்றுக்கிட்டார். இப்போ 80களில் அன்றைக்கி வந்து வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கிற போது டைப்ரைட்டிங் தெரியுமாங்கிற ஒரு கேள்வி வந்தது. டைப்ரைட்டிங் தெரியும்னு சொன்னால் லோயராக ஹையரானு கேட்பாங்க, இங்கிலீஷாக தமிழாக கேட்பாங்க, இது மட்டும் தெரியுமா ஷார்ட்ஹேண்ட் தெரியுமான்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க, அதுக்கடுத்து வேறு சில தொழில்நுட்பம் கேட்பாங்க. 90களில் கம்ப்யூட்டர் வந்தது, கம்ப்யூட்டர் வந்தவர் மினிமம் கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படிங்கிறது வந்தது. அன்றைக்கி இருந்த சில பேசிக் சாஃப்ட்வேரை வந்து பயன்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு இன்றைக்கி சாஃப்ட்வேர் பில்டிங்கே ஒரு பெரிய தொழிலாக வந்திருக்கு. 90களில் அது வந்து பெரிய அளவில் வேலைவாய்ப்பை உருவாக்குச்சு. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு 20 லட்சத்துக்கும் அதிகமான இளைஞர்கள் ஐடி என்று சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் சாஃப்ட்வேர் அனாலிசிஸ்டாக, சாஃப்ட்வேர் மேனுஃபேக்சரிங் ஒர்க்கில் அதை பில்ட் பண்ணக்கூடியவராக, இன்னும் பல்வேறு தன்மையில் வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறத பார்க்குறோம். எனவே தொழில்நுட்பம் காலங்காலமாக படிப்படியாக மாறிக்கிட்டே தான் இருக்குது. மாறிக்கிட்டு இருக்கிற தொழில்நுட்பத்தில் இங்கே கேள்வி என்ன வருதுன்னா, அந்த தொழில்நுட்பத்தை உற்பத்தி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பன்னாட்டு நிறுவனங்கள் கையில் வச்சுக்குது. இப்போ மேனுஃபேக்சரிங் எங்கே இருக்குது? மேனுஃபேக்சரிங் எல்லாம் வந்து யூரோப்பில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, அதர் கண்ட்ரீஸில் இருக்குது. நாம் வந்து என்னவாக இருக்கிறோம் அப்படின்னா, அதை அசம்பிளி பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்கும். கம்ப்யூட்டர் சார்ந்த எல்லா துறையும் அல்லது எலக்ட்ரானிக் சார்ந்த எல்லா துறையும் இங்கே அசம்பிளி யூனிட்டாக தான் இருக்குது. அப்போ இங்கே வந்து சாஃப்ட்வேர் தனியாக பண்ணுறோம், வேறு விஷயங்களை பண்ணுறோம், அங்கே கொடுக்குறோம், அங்கேருந்து வாங்குகிறோம், அல்லது அங்கே கொடுக்கறத இங்கே கிட்ட வாங்கி அசம்பிள் பண்ணுறோம். அப்போ நமக்கு தொழில்நுட்பம், பேசிக் டெக்னாலஜி வந்து நமக்கு கொடுக்கப்படலை. அதை ஆப்ரேட் பண்ணுற ஸ்கில்லுக்கு தான் ஆள் தேடிட்டு இருக்கிறோம். மேனுஃபேக்சரிங் ஸ்கில்லுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்கிறோம். டேட்டா சயின்ஸோ
ரொபாட்டிக் சயின்ஸோ வேறு கல்வி வாய்ப்புகளெல்லாம் கூட நம்முடைய கல்லூரிகளில் படித்தால் கூட அதற்கான வேலை வாய்ப்புகள் இங்கு குறைவாக அங்கு அதிகமாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நாம் பார்க்குற போது கொஞ்சம் யோசிக்கணும், பேசணும். இதை வந்து வேலைவாய்ப்பு சந்தையில் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களிடத்தில் பல அமைப்புகள் பேசிகிட்ருக்கு, நிச்சயமாக நாமளும் பேச வேண்டிய தேவை இருக்குது. இப்போ தொழில்நுட்பத்தினால் வேலையின்மை அதிகரிக்குதா அப்படின்னா, தொழில்நுட்பம் ஒரு பகுதி இளைஞர்களை வெளியில் தள்ளுது, இன்னொரு பகுதி இளைஞர்களை உள்ளே எடுக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து திறன் பெற்ற திறன் அல்லாத அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், ஸ்கில்டுக்கு மேலே ஸ்கில்டு அன்ஸ்கில்டுன்னு ரெண்டு தான் இருந்தது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் ஸ்கில் ஹை ஸ்கில் செமி ஸ்கில் அன்ஸ்கில் ஸ்கில்டு, அஞ்சு கேட்டகரி ஆயிடுச்சு. ஒரு ஃபிசிக்ஸு இப்போ யூஜி படிக்கும்போது ஃபிசிக்ஸ், பிஜி போகும்போது நிறைய ஸ்பெஷலைசேஷன் வரும். ஒரு கெமிஸ்ட்ரி யூஜி படிக்கும்போது கெமிஸ்ட்ரி, பிஜி போயிட்டு ரிசர்ச் போகும்போது நிறைய ஸ்பெஷலைசேஷன் வரும். ஒரு காமர்ஸ் இன்றைக்கி வந்து வேரியஸ் ஆங்கிளில் டெவலப் பண்ணி நிறைய கோர்ஸாக மாறியிருக்கு. இதெல்லாமே வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு ஏற்ற தன்மையில் இந்த கல்வி முறை எல்லாமே வந்து கட்டமைக்கப்படுது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இப்போ இன்றைக்கி வந்து அப்போ கல்வியில் நீங்கள் வந்து படித்தவங்களுக்கான வேலைவாய்ப்பு மட்டும்தான் பேசுகிறோம் நம்ம. அதாவது நீங்கள் கிராமப்புறத்தில் விவசாய வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க, கிராமப்புறத்தில் கட்டுமான வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க, அந்த தொழிலே முடங்கிட்டுருக்கு. நீங்கள் வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்களுடைய வேலைவாய்ப்பு கூட குறையுது. இது மாதிரியான பல விஷயங்கள் வந்து டேட்டா கிடச்சிக்கிட்டே இருக்குது. அப்படின்னா ஒரு பக்கம் இந்த அன்ஸ்கில்டு லேபர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய வேலை என்று சொல்லக்கூடிய அளவும் கடந்த காலங்களை விட குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. அதுக்கான நலவாரியங்கள் தமிழ்நாடு போன்ற கேரளா போன்ற ஒன்று ரெண்டு மாநிலங்களில் தான் இருக்குது, பிஜேபி ஆளக்கூடிய பல மாநிலங்களில் இல்லை. ஆனால் பிஜேபிகிட்ட போய் கேளுங்க, மத்திய பிரதேசத்தில் வளர்ச்சியை பற்றி பேசுவாங்க, 19 வருஷம் அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க, ஆனால் வளர்ச்சி இல்லை. குஜராத்தில் வளர்ச்சியை பற்றி பேசுவாங்க. பெரிய பெரிய வைர மாளிகை கட்டுறவங்களுக்கான விஷயங்கள் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய அன்ஆர்கனைஸ்ட் லேபருடைய விஷயங்கள் அவங்க வந்து அட்ரஸ் பண்ணவே இல்லை. இதுதான் பிஜேபியோட கொள்கை. ஸோ இங்கே அன்ஆர்கனைஸ்ட் ஒரு விஷயம் இருக்குது, ரெண்டு ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரியில் வேலை வாய்ப்புக்கான திறனை நம்மளுடைய கல்வி நிலையங்கள் உருவாக்கி தருது. ஒரு பக்கம் நீங்கள் இங்கே தான் வந்து இப்போ பேராசிரியர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஓரியன்டேஷன் கோர்ஸ் நடத்துவாங்க. டீச்சர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஓரியன்டேஷன் கோர்ஸ் நடத்துவாங்க. சிலபஸ் மாறும்போது அந்த டீச்சர்ஸை சொல்லித்தருவதற்கு எக்யூப் பண்ணிக்கிறாங்க. களத்தில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலேயோ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலையோ வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி, அவர் ஏற்கனவே ஐடிஐ படிச்சிருக்கிறார், டிப்ளமோ படிச்சிருக்கிறார், அவர் தான் வந்து கைசன் அப்படிங்கிறத கொடுக்குறார். இப்போ ஜப்பான் வார்த்தை தான் கைசன். கைசன்னா என்ன? ஆலோசனை. என்ன ஆலோசனை? இந்த வேலையை, இந்த உற்பத்தி முறையை குறைப்பதற்கான ஆலோசனை. யார் சொல்ல முடியும்? ஃபீல்டில் வேலை செய்கிறவர் தான் சொல்ல முடியும். வேலையை செஞ்சு பழகி அதில் கிடைக்கிற அனுபவத்தில் அந்த வேலையினுடைய பளுவை குறைக்கிற ஆலோசனை அவர் தர்றார். அதுதான் டெக்னாலஜியை டெவலப் ஆகுது. அப்போ இந்த டெக்னாலஜியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற இந்த ஸ்கில்டு எம்ப்ளாயை எத்தி உதச்சிட்டு ஒரு புதிய இளைஞரை கொண்டு வந்து வைக்கிற ஏற்பாடை கல்வி முறை பண்ணுது. இதுதான் முதலாளித்துவத்தினுடைய வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்குது. இதை தான் நாம் வந்து அப்போஸ் பண்ணுறோம், இதை தான் நாம் வந்து கேள்விக்குள்ளாக்குறோம். நம்முடைய கேள்வி என்னென்னா, கைசன் கொடுக்குற தொழிலாளியால் தன்னை அப்டேட் பண்ணிக்க முடியாதா? நிச்சயமாக முடியும். அப்போ அவரை நீங்கள் வந்து மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸை தர வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? அந்த முதலாளிக்கு இருக்குது. அதை சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? அரசாங்கத்துக்கு இருக்குது. அப்போ இந்த விஷயத்தை உறுதியாக அரசும் நிர்வாகமும் உறுதி சொல்லும்போது தான் இந்த வேலைவாய்ப்பு சந்தையில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய அனுபவம் என்னென்னா, கடந்த காலங்களில் பஞ்சாலையினுடைய உற்பத்தி வந்து குறைஞ்சது. இப்போ கோயம்புத்தூரில் கொங்கு மண்டலத்தில் ஏராளமான பொறியியல் கல்லூரிகள் வந்தது. அந்த கல்லூரிகள்லாம் எப்படி வந்ததுன்னா, பஞ்சாலை முதலாளிகள் பஞ்சாலையில் கிடைத்த லாபத்தை விட கல்லூரிகள் லாபம் கிடைக்குதுங்கிற முறையில் கல்லூரிகளை துவங்கினாங்க. கடந்த காலத்தில் நீங்கள் 1985லேருந்து 2010 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருடங்கள் அப்படியான ஒரு பயணத்தை பார்க்க முடிஞ்சது. அதுக்கு பிறகு என்னென்னா, இந்த பொறியியல் கல்லூரிகளில் சில குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு ஈர்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ கூட பாருங்கள், ஏஐசிடியோ அல்லது அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய கவுன்சிலிங்லேயோ 90,000 மாணவர் சேர்க்கப்படாமல் அந்த சீட்டெல்லாம் லேப்ஸ் ஆகிடுச்சு, அபாண்டன் ஆகுது, கோர்சஸ் வந்து அபாண்டன் ஆகுதுன்னெலாம் சொல்கிறாங்க. இப்போ சில இடத்துல வந்து மாணவர் சேராமலே இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 800 காலேஜ் இருக்கக்கூடிய, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு 50-60 காலேஜ் இந்த வருஷம் மாணவர் சேர்க்கையே இல்லை. என்ன ஆகும்? அவங்க மூடிடுவாங்க. நான் கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல ஒரு விவரத்தை கேட்குற போது, பஞ்சாலை வைத்திருந்தவர் பொறியியல் கல்லூரிக்கு போனார், பொறியியல் கல்லூரி 25 வருஷம் கழித்து பிக்கப் ஆகாமல் டவுன் ஆன உடனே அதை மூடிட்டு கல்யாண மண்டபமாக மாற்றிட்டார். அப்போ இது மாதிரியான சில முரண்பாடுகள் நம்முடைய சமூகத்தில் இருக்குது. இதை தான் மார்க்சிஸ்ட் கட்சி என்ன சொல்லுதுன்னா, வளர்ந்தவங்க மேலே மேலே வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க,
வளர முடியாதவங்க மேலே மேலே தேஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏழைகள் மேலும் ஏழைகளாவதும் பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாக மாறுவதும் தான் இன்னைக்கு இந்த நவதாராளமய பொருளாதார கொள்கை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு கொள்கையாக இருக்குது. இதுதான் வேலையின்மையினுடைய அடிப்படை சூத்திரமாகவும் இருக்குது. அப்போ பணக்காரங்க மேலே மேலே வளரணும்னா தொழில்நுட்பம் அவங்களுக்காக வேணும். அவங்களுக்கான தொழில்நுட்பம் வேணும்னா அது வந்து ஒரு பகுதி வேலையின்மையை ஏற்படுத்திக்கிட்டே அது முன்னேறும். தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டிய அந்த கூலியை மெஷினுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொடுத்து பண்ண முடியும் என்று நினைக்கிறாங்க, அல்லது குறைவான சீப் லேபராக இருக்கிறால பயன்படுத்தி பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. இதுதான் வேலையின்மையினுடைய முக்கியமான கோர வடிவமாக இருக்குது. இதை எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதை எதிர்க்கிறதுக்கு மார்க்சிஸ்ட் கட்சி தொடர்ந்து அழைப்பு விடுத்துட்டு இருக்குதுங்கிறது தான் உண்மை. எனவே வேலையின்மை என்கிற இந்த முதலாளித்துவத்தினுடைய கொடூர சுரண்டல் கொள்கையை எதிர்ப்பதற்கு எல்லோரும் ஒன்று சேர வேண்டும்.